So next final keyword pathi paapom. So final abdingrathu edhukku appadina na endha vidha modification in enoda class agattum enoda method agattum enoda variable agattum edhukume na vandu edhume change pannakoodadhu angada value yarume change pannakoodadhu appadina nenikkumbodhu na use pandradhu da final abdingrathu. So first vandu variable ku final kudutha enna nadakkum paapom. So public static final na or string kuduthirken adukku per sri appadina கொடுத்திருக்கேன். இப்ப நம்ம மெயின் மெத்தட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா நேம் ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் வேல்யூஸ் நான் வந்து இங்க கொடுக்குறேன். ஸோ இப்ப நம்ம கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கம்பைல் டைம் எரர் நம்மளுக்கு அடிக்கும். அதாவது த ஃபைனல் ஃபீல்ட் கேன் நாட் பி அசைன்ட். ஏன்னா ஏற்கனவே நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி என்னால் அசைன் பண்ண முடியாது அப்படின்ட்டு எனக்கு எரர் அடிக்கும். இதே வந்துட்டு நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் ஃபைனல் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு நினச்சிக்கோங்களேன். இப்போ பப்ளிக் கிளாஸ் ஃபைனல் நான் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ என்னோட சைல்டு கிளாஸில் இப்போ நான் வந்து எக்ஸ்டென் ஃபைனல் ஜாவா. ஸோ இப்படி நான் கொடுத்தேன் அப்படின்னா அப்பயுமே நம்மளுக்கு கம்பைன் டைம் எரர் தான் அடிக்கும். கேன் நாட் சப் கிளாஸ் த கிளாஸ் ஃபைனல் ஜாவா. ஏன்னா அப்படின்னா ஒரு கிளாஸை வந்து நம்ம ஃபைனல்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால் அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளுக்கு அந்த கிளாஸ் கூட அச்சீவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு மெத்தடை நான் வந்து ஃபைனல் அப்படின்னா கொடுத்தேன் அப்படின்னா பப்ளிக் ஃபைனல் வாய்ட் டிஸ்பிளே ஆஃப் ஸோ ஃபைனல் மெத்தட். ஸோ இப்போ இந்த கிளாஸில் இருக்க ஃபைனல் நாம் எடுத்துருவோம். அதே மாதிரி இப்போ நான் சைல்டு கிளாஸ்க்கு வந்து இங்கே நான் வந்துட்டு இப்போ ஃபைனல் ஜாவா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன காட்டும் அப்படின்னா த மெத்தட் கேன் நாட் பி ஓவர் ரிட்டன். ஏன் அப்படின்னா ஒரு மெத்தடை நாம் வந்து ஃபைனல் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெத்தடை நாம் திருப்பி வந்துட்டு ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் அப்படின்றது என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது. எந்தவித சேஞ்சஸுமே இல்லாமல் நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃபைனல். இன்னொன்று என்ன அப்படின்னா சே இப்போ இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு இப்படி மட்டும் வெறும் டிக்ளேர் மட்டும் பண்ணுறேன். நான் வேல்யூ எதுவுமே நான் வந்துட்டு அசைன் பண்ணல. அப்படின்னா இப்போ இதை நான் எங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அதை ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளே தான் அந்த வேல்யூவை என்னால் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இதே வந்துட்டு நான் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் ஃபைனல் வைக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் பிளாக்குக்குள்ளே தான் அந்த வேல்யூவை நாம் இனிஷியலைஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு அன்இனிஷியலைஸ் ஆகாத ஒரு ஃபைனல் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்குள்ளே தான் என்னால் இனிஷியலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அன்இனிஷியலைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை வந்துட்டு என்னால் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் அதுக்கு ஒரு வேல்யூ என்னால் அசைன் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைனல் கீவேர்ட் பற்றின மேஜராக நம்ம தெ